ஒரு முறை அகத்தீசா என்று சொன்னால் 9 கோடி ஞானிகள் ஆசி பெறலாம் என்று ஐயா அவர்கள் சொல்றாங்க. வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். யாராவது நம்ம ஆசான் பேர் சொல்கிறான், அகத்தீசராமதி சொல்லி வாவி முடிவன் 9 கோடி ஞானிகள் பார்க்கிறான். யார் அவன், என்ன விஷயம் தான்? 9 கோடி முதுபெரும் ஞானிகள் புண்ணியவான்களை பார்த்தா அது ஆற்றல் எப்படி இருக்கு? அப்பப்பா ஈடு கதி ஈடு உண்டாதுக்கு. ஒரு முறை அகத்தீசா என்றால் 9 கோடி ஞானிகள் ஆசி பெறுகிறான். அவன் சொல்ல விடுமா உன்னை? இல்லை ராமலிங்க சாமி என்று சொன்னாலும் சரி, மாணிக்கவாசி வாணிகவாசி என்று சொன்னாலும் சரி, அத்தனை பேரும் ஒரே தன்மையானவர்கள், அத்தனை பேரும் அல்வாளர்கள், அத்தனை பேரும் காமதேகத்தை வந்தவர்கள், அத்தனை பேரும் தயசி கருணையை வடிவான மக்கள், அத்தனை பேரும் ஐந்துள்ளியும் செய்வார்கள். அவர் எதை ஏறாலும் செய்வான், எதை வேணாலும் செய்வான், அவன் எதை வேணாலும் செய்வான், எதை வேணாலும் செய்வான். ஏன்னா எவ்வளோ அழுத்தம் கொடுக்குறான்னா, அவன் ஆனால் பெண்ணாக்குவான், பெண்ணை ஆணாக்குவான், எதை வேணாலும் செய்வான். என்ன ஆற்றல்னா எல்லா வல்ல பரபெருமத்தோடு சார்ந்து விட்டானவன். அவனை கூப்பிடுறாங்க, மலமற்றவன், காமமற்றவன், வஞ்சனையற்றவன், தூய்மையானவன், மிகப்பெரிய வரலாற்று உள்ளவன். அவனை அழைக்கிறான், நாமத்தை சொல்கிறான், அவன் பார்க்கிறான். ஞானிகள் 9 கோடி பேர் பார்க்கிறார். பார்க்க 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 பலவினைகள் பாடுவோன்னு. முத்தி நெறி அறியாத மூர்க்கரோடு முயல்வேணி, பத்தி நெறி அறிவித்து பலவினைகள் பாடுவண்ணும். பாருன்னா ஓடுதல் நீங்குதுன்னு அர்த்தம். பாருவண்ணும் சித்தமலம் அறிவித்து சிவமாக்கி இடையாண்ட அத்தனை என கருளியவார் யார் பெறுவார் வச்சுனார் ராமலிங்க மாணிக்கவாசர் சொல்வார். ஐயா மாணிக்கவாசகா, ஏ எங்களுக்கெல்லாம் அவர் செய்யக்கூடாதுண்ணா, யாரும் இல்லைண்ணா, நானும் செய்ய தான் காத்திருக்கண்டா, நான் சிவமாக்கி விட்டேன். சித்தமலம் அறிவித்து சிவமாக்கி இடையாண்ட அத்தனை என கருளியவார் யார் பெறுவார் வச்சேன், யாரா எனக்கு அறிவார், யார் பெறாத யாரா பெற்றிருக்காண்ணா? ஏன் அப்போடு சொத்தாது, ஏன் எனக்கு கொடுக்கூடாதுண்ணா? உனக்கும் தர்றேன், உனக்கு மட்டுமா கொடுத்து எனக்குமா கொடுத்துருக்கான். நீங்கள் உலகத்தை யார் கேட்டாலும் தர தயாராக இருக்கிறேன். அந்த ஆற்றில் நான் பெற்றிருக்கிறேன், மணிகவாசனாகி நான் பெற்றிருக்கிறேன். என்னை அழைத்து பார், சித்தமலத்தை அறுக்கிறேன். சித்தம் எப்போது மலமானது என்றான், தேக குற்றத்தால் மும்மல குற்றத்தால் சித்தம் மனம் மாசுபட்டிருக்கு, அதை அறுக்கிறேன். அப்போ மனசை எப்படி அறுக்கிறதுனா, தேக குற்றத்தை நீக்கினால் மனக்குற்றம் நீங்கும், மனக்குற்றம் நீங்கினால் மனசு தெளிவா. உன் தேகத்தை நான் மாற்றுகிறேன், தேகம் மாறாமல் ஒருவனுக்கு சித்தம் அறுக்கப்படாது. சித்தமலம் அறிவித்து சிவமாக்கியன, அந்த சிவம் என்பது என்ன கேட்டால் மாசற்றது, சுத்தமானது, பரபிரமமானது, அளவற்ற அளவை எல்லாம் அங்கு யாபித்த பரம்பொருள், அதே பரமான்மா. அந்த வாய்ப்பை தருவது இது என்ற அதான் ஜீவகாணி ஒழுக்கம். அந்த வாய்ப்பை பெற வேண்டும். மாணிக்கவாசகன் எப்போ அருள் செய்வன்னா, என்னடா நீ புண்ணியம் செஞ்சிருக்க, என்ன கூப்பிட்டேன்னா, என்னை கூப்பிட்டதே புண்ணியம்தான் என்று ஒருவன் மாணிக்கவாசா என்று அழைத்தானே அவன் அவன்றே அவன் ஞானிதான். ஐயா அவ்வளோ ஆற்றலா, நீ சாதா நினைக்காதே. நான் என்னுடைய எங்கள் வர்க்கம் இருக்கு, என்னுடைய எங்கள் வர்க்கம், எங்கள் வர்க்கம் யாருன்னு கேட்குமா, நானும் மாணிக்கவாசகனும், நானும் என்னாகியும், நான் மாணிக்கவாசகன், தாய்மான சாமிகள், ராமலிங்கம், எங்கள் வர்க்கம் யாரை நீ நினைத்தாலும் சரி அன்றை நீ முத்தி உருவாய். ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.